ஒரு 6 மாசம் இருக்கும்போது எங்க அப்பா வந்து பொம்மை கீபோர்ட்லாம் அடிக்கடி வாங்குவாரு. சவுண்ட்ஸ் உள்ள டாய்ஸ்கள் மட்டும் தான் விளையாடுவேன். கீபோர்டில் தான் நான் ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பேன். அதுலயே நான் ஒரு 3 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய கீபோர்டு வாங்கினாங்க. சும்மா இப்படி இப்படி பண்ணுவேன். அதனால 4 வயசுல கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது எனக்கு எங்க அம்மா அப்பாக்கு எனக்கு மியூசிக்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. பியானோல 4th கிரேட் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ஷன்ல முடிச்சேன். இன்னும் 6th 7th 8th எல்லாம் முடிக்கணும். பியானோலயே அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கு. 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் மாதிரி. 2nd ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ்லாம் இல்ல கிரேட் எக்ஸாம் எக்ஸாம் இருக்கு. 1 to 8 எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்றப்போ கஷ்டமா இருந்துச்சா இல்லனா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. என்ன தவிர்த்து எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்க வாசிப்பீங்க? கீபோர்ட் பியானோ தவிர்த்து வீணா வயலின் கிட்டார்லாம் வாசிப்பேன். ஏதா எதுமே விட்டு வைக்கல. ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய வாசிப்பேன். நீங்க இப்போ வாசிக்கிறப்போ வந்து நான் வந்து இசை மலையில நினைச்சு எனக்கு அப்படியே ஜுரம் வந்துருச்சு. சோ யாராச்சும் ஜுரம் வந்தவங்க யாராச்சும் உங்களை பயங்கரமா பாராட்டி இருக்காங்களா? நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க. மீன்ஸ் எஸ்பிபி சார், ஜட்ஜஸ், பிரபுதேவா மாஸ்டர், இன்னும் நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க. ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் இருந்து வருது. அவர் வந்து கம்மியா தான் பேசுவாரு, ரொம்ப ரொம்ப கம்மியா பேசுவாங்க. ஆமா. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த டியூன் வந்து நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, கோப்ரோவோடைய டியூன். எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் ஒரு 1 week ஆகும். ஆமா. நீங்க ரிலீஸ் ஆன அடுத்த நாளே வந்து அதை பண்ணிருக்கீங்க, அதுல அது எப்படி அது முடிஞ்சது? அது நேத்து நைட்டு தான் எங்க அப்பா போட்டு விட்டாங்க. அது வந்து ஒரு 3 வாட்டி கேட்டிருக்கேன். அப்படியே நான் வந்து நோட்ஸ் எடுத்து வாசிச்சு வீடியோ எடுத்தேன். அதை எங்களுக்காக ஒரு வாட்டி வாசிக்க முடியுமா? ஓகே, வாசிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து நீங்க பண்ணிருக்கீங்க, ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுல வந்து 1 மினிட்ல கீபோர்ட் 40 கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன் ஒரு நிமிஷத்துல. சோ அடுத்து என்ன ரெக்கார்ட் நீங்க பண்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? கின்னஸ் உலக சாதனையாளர், அதுல வந்து ரெக்கார்ட் பண்ண வெயிட்டிங். சோ நீங்க வந்து ரஜினி சார் வீட்டுக்கு போனதா கேள்விப்பட்டோம். ஆமா சார், மீட் பண்ணீங்களா? என்ன நடந்துச்சு? லதா ரஜினிகாந்த் மேம் தான் மீட் பண்ணிருக்கேன். என்ன சொன்னாங்க அவங்க? நல்லா வாசிக்கிற பாடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி பீஸ் ஃபார் சில்ட்ரன் அவார்டு வாங்கியிருக்கேன். சோ ரஜினி சார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும். சோ அவங்க இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, அவருக்கு அவருடைய படத்துல ஏதாவது ஒரு டியூன் உங்களுக்கு வாசிக்க முடியுமா? Thank you.
இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ரஹ்மான் சார் வந்து ட்வீட் பண்ணிருந்தாரு. ஆமா. சோ ப்ரொடியூசர் சார் வந்து உங்களுக்கு gift வந்து பிரசன்ட் பண்ணிதாங்க. என்ன gift கொடுத்தாங்க? மைக், அந்த சவுண்ட் கார்டு, ஹெட்போன். லாஸ்ட் ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாம் இந்த திங்ஸ் வைப்பாங்கல. அது அதுகள தான் கொடுத்தோம். நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணுவோம் அப்புறம். கடைசியா ஒரு டியூன். ஆ. ரெடி? ஸ்டார்ட் மியூசிக்.